வெல்கம் டு டர்போ டைப் சேனல். நம்ம சேனலில் இங்கிலீஷ் லாங்குவேஜை டெவலப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒக்காபுலரி பவர் ஃப்ரேசஸ் எல்லாம் நிறைய போடுறோம். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வாட் அவர் வாட்ஸோ எவர். வாட் அவருக்கும் வாட்ஸோ எவருக்கும் என்ன வித்தியாசம், இதை எங்கே யூஸ் பண்ணுறது, அதை எங்கே யூஸ் பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். வாட் அவர் அப்படின்னா எதுவானாலும் எதுவாயினும் அப்படின்னு அர்த்தம். வாட்ஸோ எவர்னா எதுவுமே அப்படின்னு. ரொம்ப கரெக்டாக இங்கிலீஷுக்கும் தமிழுக்கும் ரொம்ப கரெக்டாக அர்த்தம் சொல்ல முடியாது, அதோட உபயோகத்தில் வச்சு தான் மீனிங்கை புரிஞ்சுக்கணும். இப்போ தமிழ் வார்த்தை கொடுத்துருக்குற உதாரணத்துக்கு தான் ஒரு ஆல்மோஸ்ட் நியர் தான் மீனிங் சொல்ல முடியும். கரெக்டாக அப்படின்றது வந்து எக்ஸாம்பிளில் பார்க்கும்போது தான் கரெக்டாக புரியும். அந்த இடத்துக்கு தக்கன மாதிரி இங்கிலீஷில் வந்து ஒரு வார்த்தைக்கு அந்த இடத்துக்கு தக்கன மாதிரி அர்த்தம் மாறும். இருக்கிறதுல நியரஸ்ட் வார்த்தை தமிழ் வார்த்தையில் தான் எழுத முடியும். ஆனால் எக்ஸாம்பிளில் சொல்லும்போது ரொம்ப கரெக்டாக அதை எங்கே அக்யூரேட்டாக யூஸ் பண்ணணுங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும். எக்ஸாம்பிள் சில எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். தேர் இஸ் நோ மணி அப்படின்றதுக்கும் தேர் இஸ் நோ மணி வாட்ஸோ எவர் அப்படின்றதுக்கும் வித்தியாசம். ரெண்டுக்கும் என்ன அர்த்தம்னா மணி இல்லை, பணம் இல்லை அப்படின்றது அர்த்தம். அந்த வாட்ஸோ எவர் அப்படின்னு வர்றது வந்து கொஞ்சம் எம்ஃபசிஸ் பண்ணுது, அந்த பணம் இல்லை அப்படின்றத. இது வந்து தேர் இஸ் நோ மணின்னு சொல்லும்போது பணம் இல்லை, தேர் இஸ் நோ மணி வாட்ஸோ எவர் அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்து அழுத்தி சொல்கிறோம் இல்லை அப்படின்றத, இன்னும் கொஞ்சம் அழுத்தி சொல்கிறோம் அந்த மாதிரி இந்த இடத்துல அர்த்தம் வருது. எப்படின்னு பார்த்தோம்னா இப்போ பணம் கொடுன்னு கேட்குறோம், கேட்டோன்னா இல்லை அப்படின்னு சாதாரணமாக சொல்கிறதுக்கு எங்கிட்ட ஒரு பைசா கூட இல்லை, சுத்தமாக இல்லை அப்படின்னு ஏதாவது ஒருத்தனும் ஒரு மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, அதை எம்ஃபசிஸ் பண்ணுறாங்க ரொம்ப. அந்த சொல்கிற இதாக பணம் இல்லை அப்படின்றத அவ்வளோ அழுத்தி சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி இங்கே அர்த்தம் வருது. அடுத்து வாட் அவர் அப்படின்றது நவுனாக வருது, அல்லைன்னா நவுன் அல்லது நவுன் கூட வருது. அப்புறம் வந்து வாட்ஸோ எவர் அப்படின்றது பார்த்தோம்னா பெரும்பாலும் இந்த நெகட்டிவிட்டி வார்த்தைகள் ஏதாவது வந்து அதுக்கப்புறம் வருது, நெகட்டிவிட்டிக்கு அப்புறமும் வருது. வாட்ஸோ எவர்ன்றது வந்து அட்வர்பாக வருது, பெரும்பாலும் நெகட்டிவிட்டிக்கு அப்புறம் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறமா வாட்ஸோ எவர் வருது. வாட் அவர்ன்றது எடுத்த உடனே வந்துடுது, நவுனாவோ அல்லது நவுனுக்கு பக்கத்துலேயோ நவுன் கூடவோ வருது. அப்புறம் வந்து வாட் அவர் வந்து அந்த சென்டென்ஸில் வாட் அவரை எடுத்தோம்னா அந்த சென்டென்ஸ் சென்டென்ஸாக இருக்காது. அதே சமயத்தில் வாட்ஸோ எவரை நிறைய சென்டென்ஸில் அந்த வாட்ஸோ எவரை எடுத்துட்டாலும் அந்த சென்டென்ஸுக்கு மீனிங் இருக்கும். வாட்ஸோ எவர் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மாதிரி இருக்குது, அதில் அதிகமாக அழுத்தி சொல்கிறதுக்காக வந்து வர்றது மாதிரி இருக்குது. அப்புறம் தான் அதுக்கு ரெண்டுக்குள்ள வித்தியாசம். அப்புறம் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா வாட் எவர் ஹேப்பன்ஸ் ஐ வில் பி ஃபைன் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு நிகழ்ச்சி ஒரு அது வந்து அதில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, என்ன இது நடக்குமா அது நடக்குமான்னு, அது எது நடந்தாலும் எனக்கு மகிழ்ச்சி தான், எனக்கு சந்தோஷந்தான், இதில் அர்த்தம் வருது. எது நடந்தாலும், இது நடந்தாலும் சரி அது நடந்தாலும் சரி எது நடந்தாலும் வாட் எவர் ஹேப்பன்ஸ் ஐ வில் பி ஹேப் அப்படின்றது இதில் அர்த்தம் வருது. அதுக்கு வாட் எவர் யூஸ் பண்ணுறோம். இங்கே என்ன வரப்போன்னு தெரியாது, அதனால் எது வந்தாலும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாட் எவர் ஹேப்பன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். வாட் எவர் பி தி ஃபேக்ட், உண்மை எதுவாக இருந்தாலும் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி இடங்களில் வாட் எவர் எதுவாக இருந்தாலும் எது வந்தாலும் அப்படின்ற மாதிரி இடங்களில் வாட் எவர் யூஸ் பண்ணுறோம். ஐ வில் அக்ரி வாட் எவர் யூ வாண்ட் டு டூ, நீ என்ன விரும்புகிறியோ அதை நான் செய்கிறேன், நான் செய்கிறதுக்கு ஒத்துக்கிறேன், நான் ஒத்துக்குருவேன். நீ என்ன செய்ய விரும்புகிறியோ அதுக்கு நான் ஒத்துக்குருவேன், என்னன்றத விட நீ என்ன செய்ய விரும்பினாலும் நான் அதுக்கு ஒத்துக்குருவேன். நோ மேட்டர் வாட், அதாவது நீ என்ன செய்ய விரும்பினாலும் நீ என்ன சொன்னாலும் அதை நான் ஒத்துக்குறேன் அப்படின்ற மாதிரி இதில் அர்த்தம். அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா அவனுடைய பெற்றோர்கள் வந்து அவன் என்ன கேட்டாலும் கொடுக்குறாங்க, அதுக்கு வந்து வாட் எவர், என்ன கேட்டாலும் எதுவாக இருந்தாலும் அப்படின்றதுக்கு வாட் எவர், அவன் என்ன கேட்டாலும் வாங்கி தர்றாங்க அப்படின்றதுக்கு வாட் எவர். அதே இன்னொரு சென்டென்ஸ் அதே அர்த்தத்தில் மாற்றி போட்டு பார்க்கலாம். பேரண்ட்ஸ் வுட் நெவர் ரெஃப்யூஸ் ஹிஸ் ரிக்வஸ்ட் வாட்ஸோ எவர். இதில் பார்த்தீங்கன்னா அந்த வாட்ஸோ எவரை எடுத்துட்டாலும் சென்டென்ஸில் அர்த்தம் மாறாது. இந்த வாட்ஸோ எவர்ன்றது ஒரு எம்ஃபசிஸ்க்காக வந்திருக்குது இல்லை என்ன, ஆனால் நெகட்டிவிட்டி வந்து அதில் வாட்ஸோ எவர் யூஸ் ஆகுது. வாட் எவர் வரும்போது அது பாசிட்டிவ் சென்டென்ஸாக இருக்குது, வாட்ஸோ எவர் வரும்போது பெரும்பாலும் நெகட்டிவ் சென்டென்ஸாக இருக்குது. நெகட்டிவிட்டி வந்த பிறகு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு பிறகு அந்த வாட்ஸோ எவர் வருது. அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா தேர் இஸ் நோ ரீசன் ஃபார் டிசன்ஷன் வாட்ஸோ எவர் இன் மை பார்ட்டி. ஒரு பார்ட்டி லீடர் ஒரு கட்சி தலைவர் சொல்கிறார், என் கட்சியில் எதிராக செயல்படுறதுக்கு டிசன்ஷன் அப்படின்னா எதிர்ப்பு காட்டி செயல்படுவாங்கள்ல அவங்க தான் டிசிடன்ஸ் டிசன்ஷன் அப்படின்றது. என் கட்சியில் அவங்க அப்படி நடந்துக்கிறாங்கன்னா அதுக்கு எந்த காரணமும் கிடையாது, வாட்ஸோ எவர் எந்த விதமான காரணமும் கிடையாது அப்படின்றத சொல்கிறார் அவர். அதுக்கு வந்து வாட்ஸோ எவர் எதுவுமே கிடையாது அப்படின்றதுக்கு வாட்ஸோ எவர் அப்படின்னு அந்த இடத்துல வருது. அப்புறம்
வாட் எவர் மாதிரி ஹவவர், ஹூ எவர், வெனவர், விச்சவர், வேறவர் இந்த மாதிரி நிறைய இருக்குது. அது எல்லாத்துக்குமே ஷோ போட்டு வாட் ஷோ எவர் மாதிரி ஹவ் ஷோ எவர் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே இருக்குதா அப்படின்னா எல்லாத்துக்குமே இருக்குது, ஆனால் நிறைய இதுக்கு வந்து புழக்கத்தில் கிடையாது. அதை பற்றி அடுத்த வீடியோக்களை பார்க்கலாம்.